டேய் என்னடா பண்ற இப்படி இந்த பிளேட்ல துணை கட்டணுமா இதுல இப்படி ஒரு ஓட்டை போடணும் இந்த ஓட்டைக்குள்ள சோத்த போடணும் அந்த சோத்த சாப்பிட மீன் ஓட்டைக்குள்ள போவோமா அப்படியே மாட்டிக்கிடும் வாங்க எடுப்போம் ஐயோ வாவ் என்னடா அது அன்பிலீவபிள் சூப்பரா இருந்து குட்டி ஹேய் என்ன சாரில அக்காவோட சாரி எவ்வளோ ட்ரெஸ்ல பார்த்துருக்கேன் ஆனால் சாரியில் சான்ஸே இல்லை தருண் ஒருத்தர் செத்துட்டா அவங்க கடைசி ஊர்வலத்துல ஒரு 10 பேராவது வேணும்ல கவ்யா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 10 குழந்தைங்களை பத்திக்கலாம் அப்புறம் நிறைய பேர குழந்தைங்க இருப்பாங்க அப்ப நமக்காக கடைசி ஊர்வலத்துல பெரிய கூட்டமே வரும் விஜுக்குட்டிங்க வா என்னம்மா மாசான தோட்டத்துல கலவாண்டியா இல்லம்மா நான் உங்களை பார்க்க தான் இந்த வழிய வந்தேன் நான் இன்னைக்கு மட்டும் சொல்லல நீ அடிக்கடி அங்க போய் கலவாங்கற இல்லம்மா அம்மாட்ட போய் சொல்ற விஜுக்குட்டி இனி நான் உன்ன நம்ப மாட்டேன் மாசானோ கார் நிலைமை ஏன் உமல குத்து சொல்லணும் உண்மையை சொல்லு இல்லம்மா அவர் போய் சொல்றாருமா கவ்யா இன்னைக்கு இவன் மிளகு திருட்டானா விஜுக்குட்டி உண்மையை சொல்லனா நான் இனி உன் கூட பேச மாட்டேன் அம்மா 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 அக்கா நமக்கு காசு வேணும் தான்ப்பா ஆனா அது தப்பான வழியில சம்பாதிக்க கூடாது கலை வாங்குறது தப்பு இல்ல தெரியுமா சரி நாளைக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாசான தோட்டத்துக்கு போய் திருப்பி கொடுத்துரு நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேளு சரியா சரி வாங்கனே உங்களை தான் பாத்துட்டு இருந்தேன் இந்தாமா பணம் மிச்ச பணத்துக்கு பிரச்சனை இல்லையே இல்லனே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி
மொத்தம் 179,340 இருக்கு. 4,000 எக்ஸ்ட்ராவே இருக்கு. அன்னைக்கு பணம் கிடைக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அழுக வருது. ரொம்ப நன்றி கவ்யா. என்னக்கா? உங்க செல்ல கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு பேசிட்டு வரேன். இந்தாங்க. தருண், விஜய்குட்டி ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் பெங்களூர்ல ஒரு ஜாபுக்கு சொல்லி வச்சிருந்தேன்ல, அதை நான் திருப்பி ட்ரை பண்றேன். நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு பெங்களூர் போயிடலாம். ஆனா எனக்கு இவங்கள இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வரல. எனக்கும் தான். ஆனா போய்தான் ஆகணும். போய் நம்ம கற்பனை பண்ண மாதிரியே புது வாழ்க்கையை தொடங்கணும். ஆஸ்பத்திரியில பேசிட்டேன், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கே பேர் பதிஞ்சிருவாங்க, ரெண்டு மூணு நாள் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களாம். ஆமா, எங்க இந்த விஜயகுட்டி? ஆளிய காணும். டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் தோட்டத்தை திருட கூடாதுன்னு? திரும்பி வந்து திருட்டு ஓடுறியா? இந்த வரேன். ஒரு பட்டத்தியானை பொங்க வைக்கிறா. என் தோட்டத்துல நிறைய கலவன்ட்டு ஓடுனா குர்ரான்னு தோரத்துன ஓன திடீர்னு கீழே விழுந்துட்டாமா. எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. தருண், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்.